சீரியஸாகவே ஒருத்தங்க நல்ல ஒரு 3BHK வீடு பார்த்துட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு வீட்டை மிஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இந்த வீடு அமைஞ்சிருக்கிற லொக்கேஷன் ஆகட்டும், இந்த வீடு கட்டப்பட்ட இடமாகட்டும், வீட்டோட வெளித்தோற்றம் உள்தோற்றம்னு எல்லா அமைப்புகளும் கொண்டு இந்த வீடு பக்கவாக அமைஞ்சிருக்கு. ஆமாங்க, இந்த வீடு அமைஞ்சிருக்கிற லொக்கேஷன் நிறைய வீடுகள் இருக்கிற மாதிரியான நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவில் அமைஞ்சிருக்கு. வீடு கட்டப்பட்ட இடத்த பார்க்கும்போது கார் பார்க்கிங்லேருந்து வீட்டோட ஃபஸ்ட் ஃப்ளோர் ஓப்பன் பால்கனி வரைக்கும் நல்ல வசதியான ஒரு பிளான் கொடுத்து ஒரு காம்பாக்டான லேண்டில் கட்டியிருக்கிறது ஆச்சரியமாக இருக்கு. வீட்டோட வெளித்தோட்டத்துக்கு நல்ல ஒரு அட்ராக்டிவான ஃப்ரண்ட் எலிவேஷன் கொடுத்துருக்காங்க. வீட்டுக்குள்ளேயுமே வால் சீலிங், டிவி யூனிட், மாடுலர் கிச்சன், வால்ட்ரூப் கபோர்ட், வால் ஸ்டிக்கர்ஸ், டெக்கரேட்டிவான பிளான்டேஷன், விண்டோஸ்க்கு ஸ்கர்டன் கொடுத்து லக்ஸரிஸாக செமி ஃபர்னிஷ்ட் வீடாக இந்த வீட்டை ரெடி பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த வீட்டோட ப்ரைஸ் என்ன, எந்த லொக்கேஷனில் அமைஞ்சிருக்கு, இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் வீடியோவில் ஒன்றா பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது நம்ம வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம ஷோவில் பார்க்க வந்திருக்க இந்த லக்ஸரிஸான செமி ஃபர்னிஷ்ட் 3BHK வீடு வடக்கு பார்த்த மாதிரியான சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரியே மெயின் டோர் வச்சு கட்டப்பட்டிருக்கு. இந்த வீடு அமைஞ்சிருக்கிற மொத்த லேண்ட் ஏரியா 2.5 சென்ட். பில்டிங்கை இன்னும் ஸ்டார்கேஸ் கொடுத்து டியூப்ளெக்ஸ் டைப்பில் 1713 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்காங்க. இந்த வீடு அமைஞ்சிருக்கிற லொக்கேஷனை பார்க்கும்போதே தெரியும், நிறைய வீடுகள் அமைஞ்சிருக்கிற ஒரு நல்ல ரெசிடென்ஷியல் ஏரியாவில் இந்த வீட்டை கட்டியிருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் காமன் வாலுக்கு முன்னாடி கார்டனிங் பண்ணிக்கிற மாதிரி சின்னதாக லேண்ட் கொடுத்துருக்காங்க. எலிவேஷனுக்கு லைட் அண்ட் டார்க் ப்ரௌன் கிரே வித் ஆரஞ்சு கலரில் பெயிண்டிங் ஒர்க்கோட அட்ராக்டிவான இந்த வீட்டுக்கு ஃப்ரண்ட் எலிவேஷன் கொடுத்துருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்ட் சைட் காமௌண்ட் வாலுக்கு பதிலாக மெட்டல் கிரில் கொடுத்து கேட்டையும் ஹெவியான மெட்டலில் ரெடி பண்ணி ஃபிட் பண்ணியிருக்காங்க. மெயின் கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே என்ட்ரானதும் 11x18 அளவில் பார்க்கிங் ஏரியா வந்திருக்கு. இந்த பார்க்கிங் ஏரியாவோட ஃப்ளோரிங்க்கு கார் பார்க்கிங் ஹெவி டீடைல்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டோட நார்த் ஈஸ்ட்டுக்கான ஜலமூலையில் வீட்டுக்கான வாட்டர் சம்பை கட்டியிருக்காங்க. பார்க்கிங் ஏரியாவோட சீலிங்லேயும் சரி சன்சைட்லேயும் சரி நிறைய ஸ்பாட்லைட் மாட்டி ஃபால் சீலிங் ஒர்க்கும் செஞ்சுருக்காங்க. இந்த வீடு காம்பாக்டான லேண்ட் ஏரியாவில் கட்டியிருந்தாலும் இந்த வீட்டை சுற்றியுமே மூணு சைடும் நல்லா நடந்து வர மாதிரி சிட்பேக் ஏரியா விட்டு கட்டியிருக்காங்க. அடுத்து இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட மெயின் டோர் கிழக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. நிலவு கதவு ரெண்டுமே தேக்கு மரத்தில் செஞ்சு மாட்டியிருக்காங்க. வீட்டுக்குள்ளே போகிறக்காக இங்கே ரெண்டு படிக்கட் கொடுத்துருக்காங்க, அதில் கிளாஸ் லுக் கிரானைட்டும் யூஸ் பண்ணியிருக்காங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்ட்ரு ஆனதும் இங்கே 10x16 லிவிங் ஹால் அமைஞ்சிருக்கு. இந்த லிவிங் ஹாலோட ஃப்ளோரிங் பார்த்தீங்கன்னா லைட் சாண்டல் கலரில் 2x4 ஹை கிளாஸ் லுக் வெட்டி பெட்டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. நார்த்தன் சைட் வாலில் ஒரு விண்டோ கொடுத்து அதுக்கு ஸ்கெட்டனும் ரெடி பண்ணியிருக்காங்க. ஹாலோட நார்த் வெஸ்ட் கார்னரில் உட்டன் பேனலிங் ஒரு டிசைன்ஸ் கொடுத்து கார்னரில் கீழே ஆர்டிஃபிஷியல் பிளான்டேஷன் டெக்கரேட்டிவ் ஐட்டம் வச்சுருக்காங்க. சீலிங்கில் ஜிப்சம் போர்டு யூஸ் பண்ணி ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சு அதோட பேக்ரவுண்டுக்கு கோல்டன் வார்ம் கலரில் ஸ்ட்ரிப் லைட்டும் கார்னர் எட்ஜஸ் போலாமே நிறைய ஸ்பாட்லைட்டும் ஒரு சீலிங் ஃபேனும் ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஹாலோட சவுத் அண்ட் சைட் வாலில் ஒன் சைட் கார்னரில் சீலிங்லேருந்து ஃப்ளோரிங் வரைக்குமே பெரிய மல்டிமீடியா டிவைன் செஞ்சுருக்காங்க. கீழே செட்டப் பாக்ஸ் வச்சுக்கிற மாதிரி பேஸ் கேபினட்டும் கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹாலுக்கு பேக் சைடில் அப்படியே வீட்டோட டைனிங் ஏரியா அமைஞ்சிருக்கு. இதோட மொத்த அளவு 11x11. டைனிங் ஏரியாவோட ஒன் சைட் கார்னரில் ஹேண்ட் வாஷ் பேஷன் மாட்டி வச்சுருக்காங்க. அது போக ஷோகேஸ் திங்ஸும் ரெடி பண்ணியிருக்காங்க. டபுள் சைடு ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி கிளாஸ் டோரோட டைனிங் ஏரியாவிலையும் சீலிங்கில் ஜிப்சம் போர்டு யூஸ் பண்ணி ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சு ஒரு சீலிங் ஃபேனும் மாட்டி வச்சுருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட பூஜா ரூமோட டோர் ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. டபுள் சைடு ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி சிஎன்சி லெஸ் கட் டிசைன்ஸோட மாட்டியிருக்காங்க. இந்த பூஜை ரூமோட அளவு 5x4.75. இங்கே பூஜை திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி பேஸ் கேபினட்டும் அதுக்கு மேலே ஒரு கிரானைட்டும் கொடுத்துருக்காங்க. டைனிங் ஏரியா எடுத்து வீட்டோட கிச்சன், இதோட அளவு 10x10. வாஸ்துப்படி இந்த வீட்டோட கிச்சன் சவுத் ஈஸ்ட் கார்னர் அக்னி மூலையில் அமைஞ்சிருக்கு. கிச்சனோட கவுண்டர் டாப்பை எல் ஷேப்பில் அமைச்சு அங்கே கிளாஷி ஃபினிஷிங் கிரானட்டும் சிங்கை SST கார்னரில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. கவுண்டர் டாப் கீழே ஃபுல்லாமே ஒயிட் வித் ரெட் கலர் காம்பினேஷனில் ஆயில் ப்ளோ ட்ரே பிளேட்ஸ் அண்ட் வெசல்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி ஒரு மாடல் கிச்சன் ரெடி பண்ணியிருக்காங்க. யூசன் சீட் வால்லையும் க்ராசரிஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி வால் கேபினட் நிறைய கொடுத்து சென்டரில் சிம்னி வச்சுக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. கிச்சனோட பேக் சைட் வால்லையும் க்ராசரிஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி ஒரு பெரிய டால் ஸ்டோரேஜ் கபோர்ட் ஒர்க் செஞ்சுருக்காங்க. இது கிச்சன்லேருந்து வீட்டோட யூட்டிலிட்டி ஏரியாவுக்கு போகிறதுக்காக கொடுத்துருக்க ஸ்ட்ராங்கான உட்டன் டோர்.
கிச்சன் எடுத்து இப்போ நம்ம பார்க்க போகிறது வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்க ஃபஸ்ட் பெட்ரூமோட டோர். நிலவு சால்வோரில் கொடுத்து டோரை நீட்டான டிசைனில் ரெடிமேட் ஃபஸ்ட்டே போட்டு வந்து வர மாட்டியிருக்காங்க. இந்த ஃபஸ்ட் பெட்ரூம் வாஸ்துப்படி வீட்டோட சவுத் வெஸ்ட் கார்னர் கன்னிமூலையில் அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூமோட அளவு 10x10. இந்த பெட்ரூமோட சவுத்தன் சைட் வாலில் கார்னரில் சிங்கிள் யூனிட் வால்ட்ரூப் கபோர்டும் லெண்டர் லெவலில் ஆர்சிசி லேப்டாப் எல்லாமே லேப் கபோர்டும் ஒரு சீலிங் ஃபேனும் மாட்டியிருக்காங்க. வென்டிலேஷனுக்காக இங்கே ரெண்டு யூபிவிசி விண்டோ கொடுத்து அதுக்கு ஸ்கெட்டனும் மாட்டி வச்சுருக்காங்க. இது ஃபஸ்ட் பெட்ரூமோட அட்டாச்சு பாத்ரூமோட டோர். ஸ்ட்ராங்கான ஃபைபர் டோர் கொடுத்துருக்காங்க. இந்த அட்டாச்சு பாத்ரூமோட அளவு 5x5.5. ஃப்ளோரிங் கேண்டிஸ் கெட்டல்ஸும் வாலுக்கு 3D டிசைனில் கிளாஸ் லுக் செராமிக் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது போக கீசருக்கு ப்ரொவிஷன்ஸ் கொடுத்து பாத்ரூமுக்கு தேவையான எல்லா பாத்ரூம் ஃபிட்டிங்ஸும் பிராண்டட் ஐட்டம்ஸில் மாட்டி வச்சுருக்காங்க. இது டைனிங் ஏரியாவிலேருந்து வீட்டோட ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போகிற மாதிரி அமைஞ்சிருக்கக்கூடிய ஸ்டார் கேஸ். ஸ்டெப்ஸுக்கு ஃபுல்லாமே கிளாஷி ஃபினிஷிங் கிரானைட்டும் சைடு ஹேண்டில்ஸாக SST மாட்டியிருக்காங்க. ஃபஸ்ட் ஃப்ளோர் ரீச் ஆனதும் செகண்ட் பெட்ரூம் தேர்ட் பெட்ரூம் ஓப்பன் பால்கனி ஏரியாவுக்கு போகிறக்கார பேசேஜ் அமைஞ்சிருக்கு. இதோட அளவு 11.75x9. இங்கேயுமே சீலிங்கில் ஜிப்சம் போர்டு யூஸ் பண்ணி வால் சீலிங் ஒர்க் செஞ்சு நீட்டான டிசைனில் பெயிண்டிங் ஒர்க்கும் அதுக்கு பேக்ரவுண்டுக்கு ஸ்ட்ரிப் லைட்டும் மாட்டியிருக்காங்க. பேசேஜோட லெஃப்ட் சைடில் இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம். இதோட அளவு 10x20. இந்த பெட்ரூமோட ஃப்ளோரிங்க்கு 2x4 ஹை கிளாஸ் லுக் வெட்டி பெட்டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. சீலிங்கில் ஜிப்சம் போர்டு யூஸ் பண்ணி ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சு அதோட பேக்ரவுண்டுக்கு கோல்டன் பாம் கலரில் ஸ்ட்ரிப் லைட்டும் ஒரு சீலிங் ஃபேனும் மாட்டியிருக்காங்க. பெட்ரூமோட ஒன் சைட் கார்னரில் மிரர் கொடுத்து கார்னரில் ட்ரெஸ்ஸிங் யூனிட் செஞ்சுருக்காங்க. பெட்ரூமோட சவுத்தன் சைட் வாலில் நீட்டான டிசைனில் பெயிண்டிங் ஒர்க் செஞ்சு வெஸ்டர்ன் சைட் பால்ல வால்ட்ரூப் கபோர்ட் லெண்டர் லெவலில் ஆர்சிசி லேப்டாப் எல்லாமே லேப் கபோர்டு இருக்குங்க. இன்டி ஒர்க் நீட்டாக செஞ்சுருக்காங்க. இது செகண்ட் பெட்ரூமோட அட்டாச்சு பாத்ரூம். இதோட அளவு 6x5.75. பாத்ரூமுக்கு தேவையான எல்லா ஃபிட்டிங்ஸும் பிராண்டட் ஐட்டம்ஸில் மாட்டி வச்சுருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு ஆன்டிஸ்கே டைல்ஸும் வாலுக்கு கிளாஸ் லோக்கில் செராமிக் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் ஃப்ளோர் லான்ச்சை க்ராஸ் பண்ணி இப்போ நம்ம பார்க்க போகிறது வீட்டோட தேர்ட் மாஸ்டர் பெட்ரூம். இதோட அளவு 10x15. இந்த பெட்ரூமோட நார்த்தன் சைட் வாலில் ஆர்சிசி லேப்டாப் எல்லாமே லேப் கபோர்ட் இல்லை நிறைய ஸ்டோரேஜ் யூனிட்டோட வால்ட்ரூப் கபோர்ட் மிரர் கொடுத்து ட்ரெஸ்ஸிங் யூனிட்டோட ரெடி பண்ணியிருக்காங்க. அது போக இந்த பெட்ரூமோட ஒன் சைட் வாலில் நீட்டான டிசைனில் பெயிண்டிங் ஒர்க் கொடுத்து சீலிங்கில் ஜிப்சம் போர்டு யூஸ் பண்ணி ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சு அங்கே ஒரு சீலிங் ஃபேனும் மாட்டி வச்சுருக்காங்க. இது தேர்ட் மாஸ்டர் பெட்ரூமோட அட்டாச்சு பாத்ரூம். இதோட அளவு 6x5.5. இது ஃபஸ்ட் ஃப்ளோர் லாஞ்சிலிருந்து ஓப்பன் பால்கனி ஏரியாவுக்கு போகிற மாதிரி கொடுத்துருக்க ஸ்ட்ராங்கான மெட்டல் டோர். இந்த டோர் ஓப்பன் பண்ணி வெளியேன்றானதும் ஓப்பன் பால்கனி ஏரியா அமைஞ்சிருக்கு. இதோட அளவு 11x10. இதோட ஃப்ளோரிங் ஃபுல்லாமே டெரக்கோட்டா டைல்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஓப்பன் பால்கனி ஏரியாவிலேருந்து டெரஸுக்கு போகிற மாதிரியான ஸ்டார் கேஸை ஹெவியான மெட்டலில் ரெடி பண்ணி டெரஸோட காங்கிரீட்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. டெரஸ் ரீச் ஆனதும் அங்கே ஒன் சைட் கார்னரில் 1000 லிட்டர்ஸில் 2 சிண்டெக்ஸும் மாட்டி கொடுத்துருவாங்க. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த அழகான வீடு கோயம்புத்தூரில் தடாகம் ரோட்டில் கணுவாய் லொக்கேஷனில் வந்திருக்கு. இந்த வீட்டை லேண்ட் பில்டிங்கோட சேர்த்து 79 lakhs ப்ரைஸ் கோட் பண்ணியிருக்காங்க நெகோஷியபிள். இந்த வீட்டை பற்றி ஃபர்தர் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும், இந்த வீட்டை வந்து விசிட் பண்ணி பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். மறக்காமல் கான்டாக்ட் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.